எத்தனை மாதிரி பையனை எதிர்பார்க்குறீங்க அப்போ கண்டிஷன் போடக்கூடாதுன்னா? என்ன மாதிரி பையனா? கிட்ட வாங்க நான் சொல்றேன். உங்களை மாதிரி பையன்தான். எனக்கும் கொஞ்சம் சிங்கிளா இருக்குது, கஷ்டமா இருக்கு. அதனால வந்து என்ன சொல்றேன், எனக்கு அந்த அவனை பார்த்தோன்னே முதல்ல ரெண்டு அடி அடிப்பா ரொம்ப பாவமா இருந்தான், சரி விட்டேன் நான். ஆனா இதுக்கப்புறம் மாட்டினாச்சிங்கண்ணா அவன் மூக்கலாம் வச்சிடலான்னுக்குறேன், வேற வழியே கிடையாது அவனுக்கு. ஏன்னா இதுக்கப்புறம் ஊர்ல நடக்கவே கூடாது அவன். என்னன்னா அந்த முத்தம் கச்ச சந்தோஷத்துல அப்படி ஒரு குச்சி குச்சிச்சா பாருங்க, நான் பார்த்தேன் எங்க அம்மால நீ என்கிட்ட மாட்டுறா நீ வச்சுக்கலாம்டான்னு நினைச்சேன். இது வரையும் எங்க நல்ல பல்ல. ஆனா அந்த மருத்துவ முத்தம் வாங்கின மறுநாள் ஓட்டுக்கிறான்னு கேள்விப்பட்டேன். அதுக்கப்புறம் மூணு நாள் வந்து வேற யாரோ விஜய் வந்தாங்க, சரி ஓகே அப்ப ஓட்டுக்கிற அவள பையன் மருத்துவ முத்தத்துல ஓட்டுக்கிறாருன்னு நினைச்சேன். இன்னும் அந்த முத்தம் வாங்கினதுக்கப்புறம் இது வரைக்கும் ஒரு இந்த சோழன் பார்க்கல நானு. ஆனா அவன் ஆனா உண்மையில ப்ரோ அந்த பொண்ணுக்கு பாய் ஃப்ரெண்ட் நானா நினைச்சிக்க எங்க தேடி போய் விட்டு வந்தோம். சென்னை டாக்ஸ்ல ஒரு கீஸ்ட் முஸ்டாங்க என் ஃபேமிலில இருந்து எல்லாரும் பாத்துட்டு அந்த அசன் அவன் மொட்டை என் கையில கடிக்கிட்டோம். அடுத்த தடவை யூடியூப் சேனல்ல என்ன வரட்டும், மைக்க உடச்சி அவன் தள்ள தட்டி அனுப்ப போனான். தெரியுது பகலையே